இன்னைக்கு நம்ம சமையல் சமையல்ல கோவன் குசைன்ல இருந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் டிஷஸ் நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து ஒரு விண்டாலூ. யூஸ்வலா இது போர்க் பிக் மீட்ல பண்ற ஒரு டிஷ், போர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க் விண்டாலு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் போர்ச்சுகீஸ்ல. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை மட்டன் வச்சு பண்ணி காட்ட போறேன். ஸோ மட்டன் விண்டாலூ பண்ண போறேன். விண்டாலுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நிறைய பேருக்கு கோவன் குசைனோட டிஷஸ் பேர் தெரிஞ்சா கூட விண்டாலு அப்படின்னு சொன்னோன்னே ஆலுன்னா இல்லை உருளைக்கிழங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பண்ணவங்க அதில் பொட்டேட்டோவை திணிச்சிருக்காங்க. ஆக்சுவல் போர்ச்சுகீஸ் டிஷ் ரெசிபீஸில் விண்டாலூவில் பொட்டேட்டோ கிடையாது. விண்டாலோ அப்படின்னா போர்ச்சுகீஸில் வந்து ஆலோ அப்படின்னா கார்லிக், பூண்டுக்கு வந்து அவங்க ஆலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்லிக் ஃப்ளேவர்ட் மட்டன் ஒரு ஸ்பைசி ரெட், பிரைட் ரெட் கலர், ஒரு ஃபியரி ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிற ஒரு மட்டன் கறிக்கு விண்டாலூ அப்படின்னு பேர். ஸோ அந்த விண்டாலோ மட்டன் வச்சு எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த விண்டாலூ கிரேவிக்கு ஒரு ஸ்பைசி பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன மிக்சியில் முதல்ல நான் இங்கே வினிகர் வச்சுருக்கேன். அந்த வினிகரை கொஞ்சம் போட்டுங்க. இங்கே பெடிகே சில்லி அப்படி இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சில்லி யூஸ் பண்ணுங்கள். இது மேங்களூரியன் சில்லி, நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 15 சில்லி. சில்லி, அது கூட கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு, ஒரு 4 துண்டு பட்டை, அது கூட ஒரு 4 லவங்கம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்டா அரைக்க போறோம். இந்த பேஸ்ட் இப்படி வரும். இந்த விண்டாலூ பேஸ்ட்டை வந்து ஒரு ஃபியரி ரெட் பேஸ்ட், அந்த கடுகு, சினமன், லவங்கம், காஞ்ச மிளகாய், வெனிகர், பெப்பர் இதெல்லாம் போட்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்த பிறகு இங்கே நான் மட்டன் வச்சுருக்கேன், இந்த பேஸ்ட்டில் மேரினேட் பண்ண போகிறோம். இது மாதிரி மேரினேட் பண்ணி இந்த மேரினேட் பண்ண மட்டனை 8 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 8 மணி நேரம் இது இந்த வெனிகர் பேஸ்ட்டில், இந்த சில்லி வெனிகர் பேஸ்ட்டில் 8 மணி நேரம் இது சோக் ஆகணும். 8 hours இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா 8 hours கழிச்சு நம்ம எடுப்போம். ஒரு 8 மணி நேரம் அது நம்ம சோக் பண்ண வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம ஒரு 2 பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஆனியன், இந்த மாதிரி வெங்காயம் வெட்டி இதை ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். இது இல்லாமல் இங்கே நான் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கார்லிக் வச்சுருக்கேன், அதுக்கு இவ்வளோ தான் ஜிஞ்சர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஜிஞ்சர் கம்மியாக கார்லிக் ஜாஸ்தியாக இருக்கிற இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இந்த மிக்சியில் இந்த வெங்காயத்தை போட்டு ரா ஆனியன், இந்த ரா ஆனியனை இது மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு வேகோன்னு மேக்கப் பேஸ்ட்.